வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவதற்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்காது ஐரோப்பிய ஒன்றிய பேச்சுவார்த்தை குழுவின் தலைமை பேச்சாளர் திட்டவட்டம் வீட்டு பாடத்தை குறைத்து விளையாட்டை ஊக்குவிக்கும் சிங்கப்பூரின் புதிய கல்வி கொள்கை மனப்பாடத்தை விட வாழ்வின் சவால்களை சந்திக்க கூடுதல் பயிற்சி மாதவிலக்கும் மாறாத நம்பிக்கைகளும் நேபாள அரசு சட்டம் போட்டும் தீட்டு குறித்த மக்கள் மனநிலை மாறாமல் இருப்பது ஏன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கு பிரிட்டன் எவ்வளவு தொகை அளிக்க வேண்டும் என்பதை கூற அந்த ஒன்றியத்தின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் மைக்கேல் பார்னியர் மறுத்துவிட்டார் ஆனாலும் பிரிட்டன் தனது கணக்குகளை தீர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்த வெளியேற்றத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நூறு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை கோரும் என்று செய்திகள் வெளியாயின இந்நிலையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் சில தகவல்களையும் அவர் வெளியிட்டார் குடிமக்களின் உரிமைகள் நிதி உடன்பாடு புதிய எல்லைகள் ஆகியவை தொடர்பில் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளின் பொழுது எமது நிலைப்பாடு என்ன என்பதை எமது பரிந்துரைகள் தெளிவாக்குகின்றன அடுத்த வாரம் நான் அயர்லாந்து செல்ல உள்ள நிலையில் அங்குள்ள நிலை குறித்து நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவோம் அடுத்த சில வாரங்கள் மாதங்களில் இந்த மூன்று அம்சங்கள் குறித்து கூடுதலான கவனத்தையும் நேரத்தையும் செலவிட்டால் மட்டுமே உடன்பாடு எட்டப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன பிரெக்சிட் காரணமாக எமது வாழ்க்கையில் பொருளாதார தாக்கம் இருக்காது எனும் மாயையை சிலர் தோற்றுவித்துள்ளார்கள் அது யதார்த்தமானது அல்ல அதேபோல இந்த பேச்சுவார்த்தைகள் விரைவாகவும் சர்ச்சைகள் இல்லாமலும் நடைபெறும் என்றும் எண்ண வேண்டாம் சட்ட ரீதியாக சிக்கல் இல்லாமல் இருக்கும் தீர்வுதான் தேவை அதற்கு நீண்ட காலம் ஆகலாம் முன்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கு நூற்றி ஒன்பது பில்லியன் டாலர்கள் செலுத்த வேண்டும் என்று பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான செய்திகளின்படி பிரிட்டன் பணம் செலுத்தாது என பிரெக்ஸிட்டுக்கு பொறுப்பான பிரிட்டன் அமைச்சர் டேவிட் டேவிஸ் பிபிசியிடம் தெரிவித்தார் இதுவரை எங்களுக்கு அது தொடர்பில் எந்த அறிவிப்பும் வரவில்லை சர்வதேச கடப்பாடுகளை நாங்கள் மதித்து நடப்போம் சட்ட ரீதியான விஷயங்களையும் எதிர்கொள்வோம் ஆனால் ஐரோப்பிய ஆணையம் நினைக்கிறபடியெல்லாம் ஆடவும் மாட்டோம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆண்டுதோறும் ஏராளமான நிதியை அளிக்கும் காலகட்டம் முடிவுக்கு வரும் தருவாயில் இருக்கின்றது சிங்கப்பூர் பள்ளிகள் உலக கல்வித்தர பட்டியலில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து வந்திருக்கின்றன ஆனால் தேர்வு மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதை சிங்கப்பூர் அரசு தற்போது மீளாய்வு செய்கிறது வீட்டு பாடங்களை குறைத்து விளையாட்டை ஊக்குவிக்கிறது அதன் மூலம் சிங்கப்பூர் மாணவர்கள் சந்திக்கும் அழுத்தத்தை குறைக்க அரசு முயல்கிறது இந்த மாற்றத்தை மாணவர்களின் பெற்றோர் எப்படி பார்க்கிறார்கள் உலக அளவிலான கல்வித்தரப்பட்டியலில் சிங்கப்பூர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் தரப்பட்டியலை விட மாணவர்களை எதிர்காலத்திற்காக தயார்படுத்துவதில் சிங்கப்பூர் அரசு தற்போது கூடுதல் கவனம் செலுத்த திட்டமிடுகிறது எதிர்காலத்திற்கேற்ப பயனுள்ள குடிமக்களாக மாணவர்களை தயார்படுத்துவது எங்களுடைய முதன்மையான பொறுப்பாக இருக்க போகின்றது நிச்சயமற்ற சிக்கலான கணிக்க முடியாத வரையறுக்க முடியாததாக இருக்க போகின்ற எதிர்காலத்துக்கு அவர்களை தயார் செய்ய போகின்றோம் வீட்டு பாடத்தை குறைப்பது வெளி விளையாட்டுகளை ஊக்குவிப்பது புதிய மதிப்பீட்டு முறையை கொண்டு வருவது என்பதே புதிய கல்வி திட்டம் தோல்வியடைய கூடாது என்றே நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் தோல்வியடைவதை நாம் விரும்புவது இல்லை எப்போதும் படி கடினமாக உழை அதிகமான வீட்டுப்பாடம் செய் என்று பெற்றோர் வற்புறுத்துவதுதான் மிகப்பெரிய சவால் குழந்தைகளுக்கு விளையாடவே நேரமில்லை ஆரம்ப பள்ளியின் இறுதி தேர்வுக்காக பிள்ளைகள் கூடுதல் டியூஷன்களுக்கு அனுப்பப்படுவது வாடிக்கை அந்த தேர்வு முடிவுகளை பொறுத்தே மேல்நிலை பள்ளி இடங்கள் கிடைக்கும் அவர்களின் எதிர்கால வாழ்வின் வெற்றிக்கு அதுவே சரி என்று பலர் நம்புகிறார்கள் ஐ திங் இ ஜஸ்ட் நியூ சிஸ்டம் இஸ் வெலி குட் பிகாஸ் இந்த புதிய முறை மிகவும் நல்லது காரணம் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் படித்து மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக புதிய விஷயங்களை தேடி தெரிந்து கொள்வதை ஊக்குவிக்கிறது இந்த மாற்றங்களை செய்ய போவதாக அரசாங்கம் நீண்ட நாட்களாகவே சொல்லி வந்தாலும் பெரிதாக எதுவும் நடந்துவிடவில்லை அப்படியே நடந்திருந்தாலும் என் கண்ணுக்கு அது தெரியவில்லை அதே பழைய மனப்பாடம் செய்யும் பழக்கமே தொடருகிறது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ஆப்கானின் தலைநகர் காபூலில் நேட்டோ தலைமையிலான படையின் ராணுவ வாகனங்களின் மீது தற்கொலை குண்டுதாரி ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார் குறைந்தபட்சம் எட்டு பேராவது அதில் கொல்லப்பட்டதாகவும் இருபத்தைந்துக்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் இணையத்தில் செய்திகளை வெளியிடுபவர்களுக்கு சீனா கடுமையான விதிகளை அறிமுகம் செய்துள்ளது இதன் மூலம் இவர்கள் பாரம்பரிய செய்தி ஊடகங்கள் மீது சீன கம்யூனிஸ்ட் கட்சி விதிக்கும் அதே கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அனைத்து இணையதளங்கள் செயலிகள் சமூக ஊடக கணக்குகள் மற்றும் நேரலை ஒளிபரப்புகளுக்கு புதிய விதிகளின்படி அனுமதி பத்திரம் பெற்றாக வேண்டும் கடந்த கோடையில் ஒரு கருப்பு இன நபரை சுட்டுக் கொன்ற இரு இன போலீஸ் அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப் போவதில்லை என்று அமெரிக்க நீதித்துறை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது ஆல்டன் ஸ்டர்லிங்கை கீழே பிடித்து வைத்து அந்த அதிகாரிகள் அவர் மீது சுடுவதாக தென்படும் வீடியோ வெளியானதை அடுத்து பேட்டன் ரூஜில் பல நாட்கள் போராட்டங்கள் நடந்தன நேபாளத்தின் மேற்கு மாவட்டமான பஜாங்கில் மாதவிடாய் தொடர்பாக பல நூற்றாண்டுகளாக நிலவும் நம்பிக்கைகள் பல சிறுமிகள் மற்றும் பெண்களின் வாழ்வை இன்றும் பாதிக்கின்றன மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தனியான சிறு குடிசைகளில் தங்க வைக்கப்படுகிறார்கள் இந்த நடைமுறையை நேபாள அரசு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தடை செய்தது ஆயினும் மரபு சார்ந்த நம்பிக்கைகளை எதிர்த்து இந்த தடையை நடைமுறைப்படுத்த அரசு அதிகாரிகளால் இயலவில்லை இவர் பெயர் திவ்யா சமீபத்தில் பட்டப்படிப்பை முடித்தவர் பெற்றோருடன் வசிக்கிறார் தன் பெற்றோர் தாராள மனம் கொண்டவர்கள் என்றாலும் சில நாட்களில் தான் தூய்மையற்றவள் என்று கருதி வீட்டு விசேஷங்களில் பங்கேற்க தன்னை அனுமதிப்பதில்லை என்கிறார் அது ஒரு பண்டிகை காலம் கடவுள் வழிபாட்டிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்தேன் முழு நாளும் வேலை செய்தேன் திடீரென வீட்டு விளக்கானேன் நான் தொட்ட அனைத்துமே விட்டதாக கூறிய வீட்டார் அதைக் கொண்டு பூஜை செய்ய முடியாது என்று கூறி நான் தயார் செய்த அனைத்தையுமே ஒதுக்கி வைத்து விட்டார்கள் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் யாரிடமும் தெளிவான பதில் இல்லை கடவுள் கோபித்துக் கொள்வார் என்பதே ஒரே பதில் மேற்கு நேபாளத்தின் தொலைதூர பிரதேசங்கள் மிகவும் பின்தங்கிய பகுதிகள் உள்ளூரைச் சேர்ந்த ஈஸ்வரி அங்குள்ள நிலைமையை விளக்கினார் மாதவிலக்கு நாட்களில் பெண்கள் தனியாக தங்குவதற்கான சின்னஞ்சிறு குடிசையை காட்டினார் அதை சாவ்படி என்று அழைக்கிறார்கள் அதற்குள் தவழ்ந்துதான் செல்ல வேண்டும் அவ்வளவு சின்னஞ்சிறு வாசல் அதற்குள் மாதவிலக்கான பெண்கள் மூன்று முதல் நான்கு பேர் ஒரே சமயத்தில் தங்குவார்கள் என்கிறார் அவர் என் முதல் மாதவிடாயின் போது இங்குதான் தங்கினேன் தனியாக இருக்கும் போது குண்டர்கள் உள்ளே வரலாம் என்று பயம் இருந்தாலும் இப்போது அது பழகிவிட்டது ஏறக்குறைய இந்த கிராமத்தின் எல்லா பெண்களுமே மாதவிடாய் காலத்தில் உள்ளூரின் சாவ்பாடியில் தங்கும் நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் அந்த நாட்களில் அவர்கள் ஆண்களை தொடக்கூடாது குறிப்பிட்ட சில உணவுகளை உண்ண முடியாது ஐந்தாம் நாள் கோமியம் தெளித்து சுத்தமான பின் வீடு திரும்புவார்கள் இந்த நடைமுறையை தடுக்க அரசு முயல்கிறது அதே சமயம் மக்களின் நம்பிக்கைகள் நினைத்த வேகத்தில் மாறவில்லை என்கிறார் உள்ளூர் அரசாங்க அதிகாரி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டே இந்த நடைமுறை சட்ட விரோதமானது என்று அரசு அறிவித்துவிட்டது ஆனால் மக்கள் மனம் மாறாமல் இருப்பதால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமலேயே இருக்கிறது ஆனால் இளம் தலைமுறை பெண்கள் இந்த கட்டுப்பாடுகளை கடந்து பயணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாய் இருக்கிறார்கள் நிறைவாக அமெரிக்காவில் முதல் முறையாக ஹிஜாப் அணிந்து ஒருவர் குத்துச்சண்டையிட்ட காட்சியை பார்க்கலாம் அமெரிக்க குத்துச்சண்டை சம்மேளனத்தின் ஆதரவில் நடைபெற்ற போட்டி ஒன்றிலேயே பெண் ஹிஜாப் அணிந்து போட்டியிட்டார் தனது தலைமுடி மற்றும் கைகளை மறைத்தபடி போட்டியிடுவதற்கு அமையா ஜஃபார் கடந்த நான்கு ஆண்டுகளாக போராடி வந்தார் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே